हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भगवते भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते यत्कृपा यत तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम् ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே ஜெயசில குருதேவ் ஜெய் ஷில பிரபுபாத் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ இரண்டு அத்தியாயம் நான்கு சிருஷ்டிக்கும் முறை பதம் ஒன்று சூதவாச்ச தத்வ நிச்சயம் ஆத்மனக உபதாரிய மதிம் கிருஷ்ணே வியதாத் வாமி கூறினார் வையாசகேக சுகதேவ கோஸ்வாமியின் இதி இவ்வாறாக சொற்பொழிவுகள் தத்துவ நிச்சயம் உண்மையை சரியென நிரூபிப்பது ஆத்மனக ஆத்மாவின் உபதார்ய உணர்ந்து மதிம் மன ஒருமை கிருஷ்ணே பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் உத்தராவின் புதல்வன் வியதாத் செலுத்தினார் டிரான்ஸ்லேஷன் சூத கோஸ்வாமி கூறினார் ஆத்மாவை பற்றிய அனைத்து உண்மைகளையும் சுகதேவ கோஸ்வாமி சொல்ல கேட்ட உத்தரையின் புதல்வரான பரிக்ஷித் மகாராஜா தம் கவனத்தை நம்பிக்கையோடு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது பதியச் செய்தார் பை ஷில பிரபுபா ஷில பிரபுபாத் சதீப் என்ற சொல் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் இது உயிர்வாழும் மற்றும் பரிசுத்தம் என்னும் அர்த்தங்களை குறிப்பதாகும் மேலும் பரீட்சித் மகாராஜாவின் விஷயத்தில் இந்த இரு கருத்துக்களும் முழுமையாக பொருந்துகின்றன ஸ்ரீமத் கீதையில் பதினைந்தாவது அத்தியாயம் ஐந்தாவது பதத்தில் உபதேசிக்கப்பட்டுள்ளது போல ஒருவன் கவனத்தை பகவான் கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் முற்றிலுமாக பதிக்க வேண்டும் என்பதே வேதங்களின் முழு நோக்கமாகும் அதிர்ஷ்டவசமாக பரீட்சித் மகாராஜா அவரது தாயின் கருப்பையில் அவரது உடல் வளர்ச்சியடைய துவங்கியதிலிருந்தே பகவானிடம் கவர்ச்சி கொண்டவராக இருந்தார் அவரது தாயின் கருப்பையில் அஸ்வத்தாமனால் ஏவப்பட்ட பிரம்மாஸ்திர அணுகுண்டு தாக்குதலிலிருந்து அவர் காக்கப்பட்டார் அன்றிலிருந்து அவர் தன் மனதை பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மீது பதியச் செய்தார் அது அவரை பக்தி தொண்டில் பூரண நம்பிக்கை கொண்டவராக மாற்றியது மேலும் பகவானை மட்டுமே அன்றி வேறு எவரையும் வழிபடக்கூடாது என்று ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியிடமிருந்து அவர் கேள்விப்பட்ட போது கிருஷ்ணரிடம் அவருக்குள்ள இந்த இயற்கையான அன்பு பலப்படுத்தப்பட்டது இந்த விஷயங்களை நாம் ஏற்கனவே விவாதித்து விட்டோம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு தூய பக்தராவதற்கு இரு விஷயங்கள் மிகவும் முக்கியமானவையாகும் ஒன்று ஒரு பக்தரின் குடும்பத்தில் பிறப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை பெற்றிருப்பது மற்றது ஒரு உண்மையான ஆன்மீக குருவின் ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் பரீட்சித் மகாராஜா இந்த இரு வாய்ப்புகளையும் பெற்றிருந்தார் சிறந்த பக்தவர் பக்தர்களான பாண்டவர்களின் குடும்பத்தில் அவர் பிறந்திருந்தார் பாண்டவர்களின் வம்சத்தை தொடர செய்யவும் அவர்களுக்கு விசேஷ அன்பை காட்டவுமே பருக்ஷித் மகாராஜனை பகவான் கிருஷ்ணர் காப்பாற்றினார் பகவானின் ஏற்பாட்டினால் பிற்காலத்தில் அவர் ஒரு பிராமண சிறுவனால் சபிக்கப்பட்டு சுகதேவ கோஸ்வாமியை போன்றதொரு ஆன்மீக குருவின் சகவாசத்தை அவரால் பெற முடிந்தது ஆன்மீக குரு மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகியோரின் கருணையால் அதிர்ஷ்டமுள்ள ஒருவன் பக்தி தொண்டிற்குரிய வழியை அடைகிறான் என்று சைத்தன்ய சிறுதாமிரதத்தில் கூறப்பட்டுள்ளது இது பரிக்ஷித் மகாராஜாவின் விஷயத்தில் முற்றிலும் பொருந்துவதாக இருந்தது பக்தர்களின் குடும்பத்தில் பிறந்ததால் தானாகவே அவர் கிருஷ்ணருடன் தொடர்பு கொள்ள நேர்ந்தது அவ்வாறு தொடர்பு கொண்ட பின் அவர் எப்போதும் பகவானை நினைவில் கொண்டிருந்தார் இதன் விளைவாக தன்னுணர்வில் பூரண அறிவைக் கொண்டவரும் ஒரு நிலை பெற்ற பக்தருமான சுகதேவ கோஸ்வாமியிடம் அவரை அறிமுகப்படுத்துவதன் வழியாக பக்தித் தொண்டில் தொடர்ந்து அபிவிருத்தியை அடைவதற்குரிய சந்தர்ப்பத்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அரசனுக்கு வழங்கினார் உண்மையான ஆன்மீக குருவிடமிருந்து கேட்டதன் விளைவாக காலப்போக்கில் தூய்மையான தன் மனதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது முழுமையாக பதிய செய்ய பரிக்ஷித் மகாராஜாவால் முடிந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ இரண்டு அத்தியாயம் நான்கு சிருஷ்டிக்கு முறை என்ற தலைப்பில் பதம் ஒன்றுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் இரண்டு ஆத்மஜாயா சுதாகார பசு திரவின பந்து சுஜிகாலே அவிக் ச, அவிகளே, நித்யம் விருதாம் மமதாம் ஜஹ் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஆத்ம உடல் ஜாயா மனைவி சூத மண் ஆகார அரண்மனை பசு குதிரைகளும் யானைகளும் திரவிண பொக்கிஷம் பந்துஷு நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் ராஜ்யே ராஜ்யத்தில் ச மேலும் அவிகளே இடைஞ்சல் பாரு, நித்தியம் சீரான விருத்தாம் ஆழப்பதிந்த மமதாம் உறவு ஜஹவ் கைவிட்டார் டிரான்ஸ்லேஷன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பரீட்சித் மகாராஜாவுக்கு இருந்த இதயபூர்வமான கவர்ச்சியின் விளைவாக அவரது சொந்த உடல் மனைவி குழந்தைகள் அரண்மனை குதிரைகள் யானைகள் பொக்கிஷம் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் அவரது எதிர்ப்பற்ற ராஜ்யம் ஆகியவற்றின் மீது அவருக்கு இருந்த ஆழமான அவரால் கைவிட முடிந்தது முடிந்ததுபுபா ஜெயசில பிரபாத் முக்தி அடைதல் என்பது தேகாத்ம புத்தியில் இருந்து விடுபடுவதை குறிப்பதாகும் தேகாத்ம புத்தி என்பது உடல் சம்பந்தமான பொருட்களில் வைத்துள்ள மாயையான பற்றை குறிப்பதுடன் உடலோடு சம்பந்தப்பட்டுள்ள மனைவி குழந்தைகள் வேறு சிக்கல்கள் அனைத்தையும் கூட குறிப்பதாகும் உடல் சுகத்துக்காக ஒரு மனைவியை ஒருவன் தேர்ந்தெடுக்கிறான் அதன் பலனாக குழந்தைகள் மனைவி மக்களுக்காக மீண்டும் ஒரு வசிப்பிடம் தேவைப்படுகிறது இதனால் வசிப்பிடமான வீடும் தேவையாக உள்ளது குதிரை யானை பசு மாடு மற்றும் நாய்களை போன்றவை எல்லாம் வீட்டு மிருகங்களாகும் இவற்றை குடும்பஸ்தன் ஒருவன் வைத்திருக்க வேண்டியுள்ளது நவீன நாகரிகத்தில் குதிரைகளுக்கும் யானைகளுக்கும் பதிலாக அதிகமான இயந்திர சக்தியை கொண்ட மோட்டார் வண்டிகளும் வாகனங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன குடும்ப விவகாரங்கள் அனைத்தையும் பராமரிப்பதற்காக ஒருவன் வங்கியிலுள்ள சேமிப்பு தொகையை அதிகரிக்க வேண்டியுள்ளதுடன் பொக்கிஷத்தை குறித்து கவனமாகவும் இருக்க வேண்டி உள்ளது பௌதீக ஆஸ்திகளின் மதிப்பை காட்டுவதற்காக நண்பர்களிடமும் உறவினர்களிடம் உறவினர்களிடமும் நல்லுறவை பேணி காக்க வேண்டியுள்ளது அத்துடன் சமூக அந்தஸ்தை காப்பாற்றுவதிலும் அதிக கவனம் உள்ளவனாக இருக்க வேண்டி உள்ளது இதுவே பௌதீக நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உள்ள பக்தி என்பது மேலே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது போல எல்லா ஜடப்பற்றுகளையும் கைவிடுவது என்பதாகும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தயவால் பரிக்ஷித் மகாராஜனுக்கு எல்லா வகையான பௌதீக சௌகரியங்களும் வழங்கப்பட்டன மேலும் அரச பதவியை அனுபவிப்பதற்கு சச்சரவு இல்லாத இராஜ்யமும் அவருக்கு வழங்கப்பட்டது ஆனால் பகவானின் அருளால் ஜடப்பற்றுடன் இருந்த எல்லா சம்பந்தங்களையும் அவரால் கைவிட முடிந்தது அதுதான் ஒரு தூய பக்தரின் நிலையாகும் பகவானின் பக்தன் என்ற முறையில் அவரது இராஜாங்க கடமைகளை பெருமானின் சார்பாகவே எப்போதும் நிறைவேற்றி வந்தார் மேலும் பொறுப்புள்ள ஒரு அரசன் என்ற முறையில் கலியின் ஆதிக்கம் தனது ராஜ்ஜியத்தினுள் புகாதவாறு எப்போதும் கவனத்துடன் ஆண்டு வந்தார் பகவானின் பக்தன் தனது இல்லற வாழ்வுக்குரிய உபகரணங்களை தனக்கு சொந்தமானவை என்று ஒருபோதும் எண்ணுவதே இல்லை மாறாக பகவத் தொண்டிற்காக அனைத்தையும் அவன் அர்ப்பணித்து விடுகிறான் இவ்வாறாக ஒரு பக்தரின் கண்காணிப்பில் இருக்கும் ஜீவராசிகள் அந்த எஜமான பக்தரின் ஆட்சியால் இறை உணர்வை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை பெறுகின்றனர் குடும்ப வாழ்விலும் அதே சமயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமும் பற்று கொள்வது என்பது சாத்தியமல்ல ஒரு பற்று இருளடர்ந்த பாதை மற்றொரு மற்றொரு பற்றோ ஒளிமயமானது எங்கு ஒளி இருக்கிறதோ அங்கு இருளுக்கு இடமில்லை எங்கு இருள் இருக்கிறதோ அங்கு ஒளிக்கு இடமில்லை ஆனால் திறமை வாய்ந்த பக்தன் ஒருவனால் அனைத்தையும் ஒளிமயமான வாழ் வழிக்கு திருப்பிவிட முடியும் இதற்கு இதற்குரிய சிறந்த உதாரணமாக பாண்டவர்கள் உள்ளனர் யுதிஷ்ட மகாராஜாவும் அவரை போன்ற குடும்பஸ்தர்களும் பௌதீக சொத்து என்று அழைக்கப்படும் அனைத்தையும் பகவானுடைய தொண்டுடன் விடுவதன் மூலமாக அவற்றை ஒளியை நோக்கி திருப்பிவிடும் திறமை பெற்றவர்களாக இருந்தார்கள் ஆனால் அனைத்தையும் பகவானின் தொண்டிற்கு திருப்பிவிட இயலாதவன் நிர்பந்தக கிருஷ்ண சம்பந்தே பகவானின் புகழை கேட்கவும் பாடவும் தகுதி பெறும் முன் எல்லா பௌதீக சம்பந்தங்களையும் கைவிட வேண்டும் அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தை சுகதேவ கோஸ்வாமியை போன்ற தகுதியுள்ள ஒரு நபரிடமிருந்து பரட்சித் மகாராஜனைப் போல ஒரு நாளாவது மன உறுதியுடன் செவி சாய்த்தவனால் ஜடப்பொருளை கண்டிப்பாக கைவிட முடியும் வருவாய்க்காக பாகவதம் சொல்பவர்களிடமிருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை எழுநூறு ஆண்டுகளுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தாலும் அதனால் உபயோகமில்லை குடும்ப செலவுகளை ஈடுகட்டும் உபாயமாக ஸ்ரீமத் பாகவதத்தை உபயோகிப்பது என்பது பகவானின் பாதங்களில் இழைக்கப்படும் மிகப்பெரிய பெரிய நாம அபத அபராத குற்றமாகும் சர்வ சுபா கிரியா சாமியம் அபி பிரமாதக ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ இரண்டு அத்தியாயம் நான்கு சிருஷ்டிக்கு முறை என்ற தலைப்பில் பதம் இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்